சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நாங்களும் எல்லாருமே வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு ரிமூவ் பண்ண வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எப்பயுமே சைட் தான் எடுத்திருக்கோம் லாஸ்ட். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு செமி ஃபைனான்சியல்ல ஒரு வீடு 2 BHK பாக்க போறோம். 2 BHK இது? ஆமா ஆமா ஆமா. ஓகே, நம்ம ஹவுஸ் இந்த கரெக்டா லொகேஷன் எங்க இருக்கு? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்லேண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில்பாளையத்தில் நியரில் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே, இது வந்து 2 BHK இல்லைங்களா? 2 BHK. ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸே பார்த்தோம் அப்படின்னா அந்த எலிவேஷன் நல்லா ஒரு 2 கார் பார்க்கிங் மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. ஆமாம், நல்லா சஃபிஷியன்ட் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 காரையும் தாராளமாக பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இல்லையா? ஓகே, கீழே வந்துட்டு முன்னாடியே 2 சம்பவர் கொடுத்துருக்கேன். ஆமாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர். ஓகே, போர் இருக்குது. அதுக்கப்புறம் 8000 லிட்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் வாட்டர் டேங்க் கீழே அப்படியே வந்துட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு, டோரே நல்ல குவாலிட்டியில் இருக்கும் போல இருக்கும். ஆமாம் சார், ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு, லாக் கூட நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஆமாம் சார், முக்கியமானது இதுதான். ஆமாம். ஓகே, ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x16 ஹால். 16x16? ஆமாம் ஆமாம் ஹால். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி நீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வால் பேப்பர் டிசைன், மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங்கு. சூப்பராக இருக்கு. வீடியோவிலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். நேர்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். சூப்பருங்க. அது போக 2 விண்டோ வந்து டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஓ, உட்டன் ஃப்ரேம். ஆமாம் ஆமாம், எல்லாமே உட்டன் ஃப்ரேம். பரவாயில்ல. இந்த இப்போ ரீசெண்டாலாம் அந்த இந்த பைப் இருக்கிற பிவிசி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாம் பிவிசி பண்ணுறா நம்ம வந்து உட்டில் பண்ணி கொடுக்குறோம் ஃபுல்லாகவே. இதெல்லாம் லைஃபும் இருக்கும். ஆமாம் ஆமாம், லைஃப் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங், மேலே சேனல் லைட்டு, அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை உங்களுக்கு லைட்டு ஃபேனு எல்லா ரூமுக்குமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸோடவே இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஓகே, 16x16 அப்படின்றது தாராளமாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனே நம்ம கண்டிப்பாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ ஃபேஸ் பண்ணிருக்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்னர் சோஃபா போகிற மாதிரி தான் நம்ம நல்லா மெயினாக பண்ணியிருக்கோம். ஓ, இந்த கார்னர் கரெக்டாக சோஃபா செட் பண்ணிருக்கோம். அது ஸ்பேஸ் பண்ணி தான் நம்ம விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு இப்போ டிவி யூனிட்டுக்கு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓ, பரவாயில்ல. அவங்க கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ண கூட இந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, அழகான ஒரு வால் யூனிட் இருக்குது. கண்டிப்பாக சூப்பர். அது பார்த்தீங்கன்னா உட்டனில் வந்து டெக்ஸ்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் முக்கியமானது. ஆமாம் கண்டிப்பாக. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10x16 கிச்சன் ப்ளஸ் டைனிங் சேர்த்து. சார், ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது, நல்ல ஒரு லைட்டிங் இருக்குது கிச்சனில் முக்கியமாக. லேடிஸ்லாம் வந்துட்டு பார்த்தாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே பிளேவுட்டில் பண்ணியிருக்கோங்க சார். ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாடலர்ஸ் கிச்சன், சிம்னி, வால் பாக்ஸு கம்ப்ளீட்டாக, ட்ரையர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீட்டாக அது க்ளீனாக இருக்குது. அந்த கலர்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபைபர் மாதிரி இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் போட்டிருப்பாங்க, இது நம்ம ஃபைபரில் போட்டிருக்கோம் நீட்டாக. ஓகே, அது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு நீங்கள் லேயர் அப்படி இழுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மூத்து தெரியும் உங்களுக்கு. அந்த அதுக்கு தான் ஸ்டீலுக்கு நம்ம அந்த ஃபைபருக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, கவுண்டர் டாப்புமே நல்லா கொடுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது போக இந்த இடம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங்காக உட்காந்து ஒரு சேர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிறதா நம்ம கீழே வால் கொடுக்காம நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. அண்ட் முக்கியமாக லேடிஸ் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக ஒரு கேண்டிலேவர் மாதிரி இழுத்து வெளியே நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறது தான் கிச்சன்லேருந்து ஒரு டோர் இந்த பக்கம் இருக்கணும் அப்படின்றது. சர்வெண்ட்டில் வந்தாங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வர வேண்டியதில்லை, அப்படியே எக்ஸிட்டாக வெளியே வந்துக்கலாம் லேட்டாக. ஓகே, அதுக்கும் மெயின் அதான் மெயின் ரீசன் ஒன்று. இது வந்துட்டு ஸ்டேர் கேஸ். ஆமாம், ஈஸ்ட் ஃபேசிங்காக. இது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு கார்னர் சைட். இது ஓ, கார்னர் சைட். ஆமாம் ஆமாம், என்ட்ரன்ஸ் வந்து நம்ம நார்த்தில் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்துட்டு என்ன ஃபேசிங்? இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். மெயின் ரீசன் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணணும், சன்லைட் உள்ளே வரணும். மெயின் கிச்சனில் வந்து நிறைய பேர் வாசல் எதிர்பார்க்க கண்டிப்பாக. அதுதான் உங்களுக்கு மெயினாக. நல்லா இருக்கு, மார்னிங் டைம் வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஓ, இந்த பக்கம் ஆமாம் அவுட் டாய்லெட் ஒன்று பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அதுவும் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஆமாம், இங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ஆமாம், இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஃபுல்லாக யூபிஎஸ்லாம் செட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஆமாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மற்றதெல்லாம் ஃப்ரேமு, இது ஒயிட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் யாரோ வராங்கன்னு வியூ பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாஸ். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடில் கொடுத்துருப்போம். சூப்பர் சார். இது ஃபுல்லாக பிளைன் ஒயிட் கிளாஸ். அதாவது கேட் ஓப்பன் பண்ணுறது யாருன்னா இங்கேருந்து பார்த்து வியூ பண்ணுறதுக்கு தான் நம்மளே பிளான் கொடுத்துருக்கோம். கிச்சன்லேருந்து நம்ம வந்துட்டு சமைச்சிக்கிட்டே பார்க்கலாம். வீட்டில் யாரும் இல்லை, சிங்கிள் லேடி எதாவது இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சேஃப்டி இருக்கும். சூப்பராக இருக்குது. ஓகே, மேலே ஃபுல்லாகவே இருக்கா இந்த கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வால் பாக்ஸ் மேலே பண்ணியிருக்கோம், டைனிங் ஃபேன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓ, டைனிங்கே ஃபைனா? சூப்பராக இருப்போங்க. இது இந்த இந்த கிச்சனை பார்த்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களே. கண்டிப்பாக. ஸ்பேஸ் என்ன சொன்னீங்க? இது 10x16 10x16. ஆமாம் ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 10x16 வந்து பார்த்தா கிச்சன் ப்ளஸ் டைனிங் சேர்த்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ். இது 10x16ன்றது எனக்கு தெரிஞ்சு.
இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு அப்படியே. ஓகே, ரெண்டு பெட்ரூம் அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கறது. இதுல வந்து பார்த்தா மாஸ்டர் பெட்ரூம் 10 பை 16 வந்து பார்த்தா பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, இது வந்து பார்த்தா ஃபுல்லா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது வந்து பார்த்தா ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா அந்த விண்டோல வந்து உங்களுக்கு அந்த ப்ரொவைட் பண்றாங்க. நல்ல ஏர் வென்ட் இருக்கும். ஆமா, ஏர் வென்ட் கண்டிப்பா இருக்கும். கண்ணாடியோட இருந்துச்சு. ஆமா, மிரரோட பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே. இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லா. அதே பார்த்தீங்கன்னா ஒரு டயர் மாதிரி கீழே உங்களுக்கு லாக்கி இந்த மாதிரி இருக்கு. சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங்காக. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றுமே. அதுவும் என்னோட லாக்கு ஏனோ தானோ இல்லாமல். ஆமாம் ஆமாம் சார், உங்களுக்கு பாத்ரூம் சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x10. அப்படியே எங்கள் அப்பா ஸ்பேசியாக பாத்ரூம் வந்து உங்களுக்கு எல்லாருமே பாத்ரூம் சிறுசாக பிளான் பண்ணுவாங்க. பாத்ரூம் தான் மெயினாக கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கோம். இதுமே ஃபேமிலி பாத்ரூம் மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம் சார், மேலே எக்ஸாஸ் பிளான் பண்ணி எக்ஸாஸ் மூலம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, பரவாயில்ல. ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம ஓகே, கிளைண்ட் ஓகேனா அவங்க மாடல் கொடுப்போம், அவங்க செலக்ட் பண்ணுறதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்போ பண்ணி கொடுத்துருவாங்க சார். ஆமாம் ஆமாம், இதில் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10x11 வந்து ஒரு சின்ன பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம். 10x11. ஆமாம், அதில் மேலே லாஃப்ட் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் அதுக்கும் பாருங்க, இதுவுமே நல்ல ஸ்பேசியஸ். ஆமாம், சேம் ரெண்டுமே பாத்ரூம் ஒரே சேம் சைஸுங்க சார். ஃபுல்லாக உங்களுக்கு மிரர் லைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசுறதுக்கு மிரர் லைட் இருக்கும். ஆமாம், மிரர் மட்டி கொடுத்துருவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் ஃபேன் மேலே. எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடாமல் இருக்கீங்க, பரவாயில்ல. போட்டிருந்தா வேற யாராவது யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆமாம் ஆமாம், மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எப்பயுமே வந்து கிளைண்ட் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டேட்டு முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி நம்ம ஃபிட்டிங்ஸ் பார்த்து கொடுத்துருவோம். ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப ஃபிட்டிங்ஸ். ஆமாம் ஆமாம், ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருவோம் சார். எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். சூப்பர் சார், அது பயங்கரமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி பார்க்குறப்பவே. இது ஆமாம், நம்மளோட சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 4 சென்ட் இடம் இருக்குது. 4 சென்ட் இடத்துல வந்து உங்களுக்கு கார்னர் ஃப்ளாட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 30 ஃபீட் ரோடு, நார்த்து வெஸ்ட்டு கார்னர். அப்படியே இது வந்துட்டு நார்த் ஃபேஸிங் ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம், ஓப்பன் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து நார்த்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவே, சுற்றி அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் போர் இருக்குது. போர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் நம்ம உள்ளே டெக்ஸ்ட் மூவ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. இண்டிவிஜுவல் போர் இருக்குது. ஆமாம், இண்டிவிஜுவல் போர் இருக்குது. இந்த மேனுவல் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர் தான் அது. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இண்டிவிஜுவல் போர் வந்து பார்த்தோன்னா மோட்டர் வந்து நம்ம டெக்ஸ்ட் மூவ் பண்ணியிருக்கோம். நான் நினச்சேன் சரி ஜென்ரலாக வர காமனாக வர வாட்டர் சப்ளை தான் நினச்சிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 8000 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சம்ப் கீழே வருது. ஆமாம், அதே போல் கார் பார்க்கிங்கும் ஸ்பேசியஸாக இருக்குது, கிச்சனும் ஸ்பேசியஸாக இருக்குது, ஹாலும் நல்ல ஸ்பேசியஸ். அதான் கண்டிப்பாக எப்பயுமே ஒரு சர்வன் உள்ளக்க வந்து ஒரு லைன் ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா சுற்றி நம்ம ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு கார்னர் ஃப்ளாட்டு கரெக்டாக உங்களுக்கு வெஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ஃப்ளாட்டுங்க சார், வெண்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அந்த பக்கமும் வீடுலாம் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், வீடு நிறைய ஆகிட்டு இருக்குங்க சார். நம்ம சைட் தாண்டி ஆப்போசிட்ல அங்கேயும் வீடு இருக்கு. அப்புறம் சேஃப்டி தான் பக்கத்தில். ஆமாம் 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 சார். ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், பட்ஜெட்டு. பட்ஜெட்டுங்க சார். சார் அதாவது 4 சென்ட் இடத்துல உங்களுக்கு ஃபுல் இன்டீரியர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி இது கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா புக் பண்ணாங்கன்னா டேரக்டா அவங்களோட திங்ஸ் கொண்டு தான் போதும். அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக. சம்பு முதற்கொண்டு சப்ரிபதி மோட்டரும் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே 2 சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க். அது போக முன்னாடி வந்து நம்ம கார்டன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக, லான் முன்னாடி கேட்டுக்கு. ஆமாம், லான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அது மாதிரி டோட்டலாக பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 லேக்ஸ் வருது. நம்ம பட்ஜெட் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் சார். நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இந்த சைடில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டீரியரோட பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வந்து நமக்கு இந்த பக்கத்தில் 2 BHK வந்து ரெடி பில்டிங்கே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வந்து நம்ம அந்த எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்னு சொல்லி நமக்கு ஸ்பெக் இருக்குது எல்லாம் கொடுக்குறோம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் வீடு. இதில் பேங்க் ஃபினான்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 90 வரைக்கும் பண்ணலாம். ஹவுசிங் லோன் போகும்போது உங்களுக்கு வந்து நம்ம எல்ஐசி பண்ணி கொடுக்கலாம், எஸ்டிஎஃப்சி பண்ணி கொடுக்கலாம், கவர்மெண்ட் பேங்க் எஸ்பிஐயில் பண்ணி தரோம் பண்ணி தரலாம். ஹவுசிங் லோனுக்கு எல்லா பேங்க் அவன் அப்ரோச் பண்ணி தரோம். ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எந்த பேங்க்ல மூவ் பண்ணலாம் பண்ணி கொடுத்துருவோம். ரைட்டுங்க, நம்மகிட்ட பேங்க் ஸ்டாஃப் எல்லாமே டைப் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளைண்ட் வந்துட்டு வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். நிறைய வியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க கிளைண்ட்ஸ், நிறைய பார்த்தவங்க எல்லாமே நல்லா ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு தான் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து மூவிங் ஸ்டேஜ்ல இருக்குங்க சார். அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஆமாம் ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு கிளைண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபேவராக பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சார், எக்ஸலண்டான ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியோட கண்டிப்பாக 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 சந்திப்பு பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.